ஜேடிவி சீரியல் ரசிகர்க்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜானகி வந்து மனசு மாறிட்டாங்க, செல்லமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அப்படின்னு புரிஞ்சிட்டதாக எல்லாமே வந்து செய்யுது. மேகா செஞ்ச சூழ்ச்சி தான் காரணம், மற்றபடி மற்றபடியும் செல்லம்மா ரொம்ப நல்லவ. செல்லம்மா வந்து பார்த்திங்கன்னா வேணுனே வந்து மேகா தான் இப்படிலாம் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவுக்கு சித்துவை கல்யாணம் பண்ணிக்க சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசித்து பார்க்குறாங்க, மேகாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தது, அப்போ மேகாவை கட்டிக்கலாம் அப்படின்னா மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி தானே செல்லம்மாவும் சேர்ந்து தானே, அதனால் செல்லம்மாவை நான் என்னோடய மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மகேந்தர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் மேகா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. மேகா வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நிச்சயம் வந்து முடிஞ்சு போச்சு, இப்போ தன் எப்படி ஆனாலும் சரி தனக்கு தான் சித்து கிடைப்பா அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய புருஷன் மகேஷை வந்து காதலிச்ச கணவன் விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூட சேர போகிறாங்களா, இல்லை மகேஷ் கூட வேண்டாம் அப்படின்ட்டு சரி இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்த ஏதாவது வந்து முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய கடைசி டிஸ்ட் இதாக சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ கல்யாணத்தை யார் வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்க, மாணிக்கா வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்கன்னா கண்டிப்பாக மேகா வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்களா, இப்போ ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து நடக்கப்போகுது. கடைசியில் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து தெரிஞ்சிட்டாங்க, மாமா எல்லாருமே வந்து தெரிஞ்சியாச்சு. இப்போ திரும்ப போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேகா தன்னோட அம்மா அப்பாவை தன்னுடைய அப்பா தம்பி தனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வந்து மாறிட்டாங்க. இப்போ அவங்களும் பணம் தான் மேகாவுக்கு முக்கியம், அவன் நல்லவ கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேகாவோட உண்மையான ஒரு சுயரூபத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எல்லாருமே அவளை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏறக்குறைய எல்லாருமே விலகி போய் இப்போ தனிமரமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமாவது மேகா வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட திறமையும் கிடையாது, பணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி நம்ம வந்து மகேஷ் கூட சேர்ந்து வாழ்வோம் அந்த குழந்தைக்காக அப்படி சொல்லிட்டு போகிறாங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாய் இது மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். சீக்கிரமே இந்த சீரியல் வந்து 10 நாளுக்குள்ளே முடிய போகுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சால் சேனல் சார் சீக்கிரம் தேங்க்யூ.